கார்த்திக் தேவா சீரியல் மார்ச் 11 எபிசோடுக்கான ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அபிராமி வந்து கார்த்திக் தீபாவோட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் பார்க்குறாங்க. என்னடா இது, தீபாவோட ஜாதகத்தை பார்க்குறாங்களே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இது நட்சத்திரோட ஜாதகம் அப்படின்னு நினச்சிதான் தீபாவோட ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சிருக்காங்க நம்ம அபிராமி. அதுக்கப்புறமா அந்த ஜாதகர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் 10 பொருத்தமும் அப்படி இருக்குது, அதனால் நீங்கள் எதுக்கும் கவலை வேணாம், இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம அபிராமி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து நட்சத்திரம் வராங்க. நட்சத்திரம் வந்ததோட நம்ம அபிராமி கேட்குறாங்க, என்னாச்சு நட்சத்திரா, பார்க்கவே ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, அத்தை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, உங்கள் மருமக ஆக மாட்டணும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நட்சத்திரா இப்போ தான் உன்னுடைய ஜாதகத்தையும் கார்த்தியோட ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு வந்தோம், உங்கள் ரெண்டு பேருக்குமே பொருத்தம் அவ்வளோ அருமையாக இருக்குது, அதனால் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு தீபாவோட ஜாதகத்தை நட்சத்திரோட ஜாதகமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஜாதகத்தை நட்சத்திரக்கிட்ட கொடுக்குறாங்க. நட்சத்திரமும் அந்த ஜாதகத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நட்சத்திரம் சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனை வருது வீட்டில், அதனால் எனக்கும் கார்த்திக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அப்பா அம்மா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு உடனே நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, இது சாதாரண விஷயம் கிடையாதுமா அப்படின்னு. ஆனால் நட்சத்திரம் சொல்கிறாங்க, இல்லத்தை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து மீனாட்சி ஐஸ்வர்யா எல்லாருமே வராங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரம், இந்த முடிவை மாற்றிக்க வையன், இன்னும் 2 நாளையில் கல்யாணம்ல அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்னாச்சித்த அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லை இது மாதிரி நட்சத்திராவுக்கும் கார்த்திக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு நட்சத்திரா சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா சாக்காயி, இங்கே பாருங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னு. அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் அப்படின்னு. எப்படியோ அபிராமியும் நட்சத்திரா சொன்னதை கேட்டுடுறாங்க. அப்போ கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்ததோட நம்ம அபிராமி சொல்கிறாங்க, கார்த்திக் நாளைக்கு உனக்கும் நட்சத்திரக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம கார்த்திக் சமய ஷாக் ஆகுறாரு, ஏமா அவ்வளோ அவசரம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா நட்சத்திரா பயப்படுறா அதனால தான் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, எதேர்ச்சியாக கதிர் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா கதிர் இருக்கார். கதிர் பார்த்ததோட கார்த்திக் சமய ஷாக் ஆகுறாரு, இவன் அன்னைக்கு தப்பிச்சு ஓடின ஆள் இல்லை, சரி இவன் கிட்டே பேசுவோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் பேச போகிறாங்க. அப்படின்னு பார்த்து அங்கே இருந்த நர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் யார், இவருடைய ரிலேஷனாக இவருடைய பர்ஸு பணமெல்லாம் இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நட்சத்திரமும் கதிரும் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது. அடுத்ததாக அந்த ஃபோனையும் வாங்கி பார்க்குறாங்க. அதில் டார்லிங்னு நட்சத்திரம் அத்தனை தடவை பேசியிருக்காங்க கதிர்கிட்ட. அதை பார்த்த உடனே கார்த்திக் சமய ஷாக் ஆகுறாரு, என்ன இது, அப்படின்னா இந்த நட்சத்திரம் வந்து ஃப்ராடா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா நட்சத்திராவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாரு.